கிட்ஸ் ஆல் ஆரம்பிச்ச பேய் சீசன் இன்னும் தமிழ் சினிமால முடியாம போயிட்டு இருக்கு. 2014 சுந்தர் சி டைரக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஹன்சிகா மோத்வானி, ராயலக்ஷ்மி, ஆண்ட்ரியா மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் அரண்மனை. இந்த படத்தோட சக்சஸ் தொடர்ந்து சித்தார்த், ஹன்சிகா மோத்வானி, த்ரிஷா, பூனம் பாஜ்வா, சூரிய வச்சு அப்படியே சீக்வலையும் ஆரம்பிச்சிட்டாரு டைரக்டர் சுந்தர் சி. பேய் படத்துக்குன்னு என்ன புதுசா கதை இருந்துற போது, பழி வாங்கும் படலம் தான். அரண்மனை 1 மாயாவா ராயலக்ஷ்மி நடிச்சாங்க, ஆனா அரண்மனை 2 மாயாவா ஹன்சிகா நடிக்கிறாங்க. ஏதோ பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸோட ஓனர் சித்தார்த்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாம இறந்து போயிடுறாங்க. அரண்மனை மாதிரியே இவங்களோட சாவுக்கும் சித்தார்த்தோட ஃபேமிலிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. சோ இப்ப சித்தார்த்த லவ் பண்ணிட்டு இருக்க த்ரிஷாவோட உடம்புக்குள்ள வந்து ஹன்சிகா சித்தார்த்தன் ஃபேமிலிய பழிவாங்க ட்ரை பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்து சித்தார்த்தையும் மத்தவங்களையும் சுந்தர் சி எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறதுதான் அரண்மனை செகண்ட் பார்ட்டோட கதையா இருக்கும். சித்தார்த்த பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்காரு. அவரோட பையன் மாதிரி 10 ஒரு பையனை காட்டுறாங்க. த்ரிஷாவை சித்தார்த்துக்கு லவ்வரா காட்டுறாங்க. அப்ப பூனம் பாஜ்வா யாரு? இதெல்லாம் கதையோட எப்படி லிங்க் ஆகும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு January 29 அரண்மனை 2 ரிலீஸ் ஆகும் போதுதான் தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டீமை சீக்வல்லையும் ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணிருக்காரு சுந்தர் சி. சினிமோட்டோகிராஃபர் அதே UK செந்தில்குமார் தான். எடிட்டிங்கும் NB ஸ்ரீகாந்த் தான். மியூசிக் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ஹிப்ஹாப் தமிழா கேட்டு வாங்கியிருக்காரு. பார்ட்டி வித் பேய் மாயான்னு படத்துல மொத்தம் 6 சாங்ஸ் இருக்கு. இதுல வர ஒரு அம்மன் சாங்காக மட்டும் 103 அடியில ஒரு நீளமான அம்மன் சிலையை உருவாக்கியிருக்காங்க. தீபாவளிக்கு ப்ரொமோஷனல் சாங்கை ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கு படத்தை காட்டலாம்னு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி போய் January 29 அரண்மனை 2 ரிலீஸ் ஆக போகுது.